ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்துல்ஸ் ரெசிபீஸ். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரேட்டான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட சுவாமி அலமாரி, என்னோட பூஜை அலமாரியை தான் பற்றி இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே யூகேயில் இருக்கிறவா எல்லாருமே கேட்டிருந்தா உங்களோட பூஜை அலமாரி பற்றி கொஞ்சம் போடுங்கன்னு. ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் அதில் எழுதியிருக்கேன். இந்த வீடியோவில் அதெல்லாமும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் என்னோட சின்ன அழகான சுவாமி அலமாரிக்கு போகலாம் வாங்க. ஸோ இதுதான் என்னோட சின்ன அழகான பூஜை ரூம். இந்த பூஜை கபோர்டு வந்து நான் வந்து சென்னையிலேருந்தே வாங்கிட்டு வந்தேன். வெஸ்ட் மாம்பலத்தில் தான் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். ஸோ ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதில் அழகாக வந்து மணிலாம் கூட இருக்குது அந்த டோரில். ஸோ ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இடத்த அடைக்கிறா போல் கிடையாது. ஸோ அதனால தான் இதை செலக்ட் பண்ணினேன். பிகாஸ் நான் இங்கே வரைச்ச என்னோடய வீடு எவ்வளோ பெருசு என்ன எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஏற்றா போல் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தான் பார்த்தேன். ஸோ அதை நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல நான் கீழோவில் காமிக்கிறேன். வெள்ளி விளக்கு தான் யூஸ்வலாக ஏற்றுவேன். அது வந்து நாள் கிழமையிலலாம் வெள்ளிக்கிழமையெல்லாம் ஏற்றுவேன், காமாட்சி அம்மன் விளக்கு. ஸோ மற்ற நாளில் வந்து இந்த பிராஸ் விளக்கு தான் ஏற்றுவேன். இங்கே வந்து என்னோட எங்களோட எல்லா சுவாமி ஃபோட்டோவும் வச்சுருக்கேன். எங்களோட குலதெய்வம் பிள்ளையார் அண்ட் எங்கள் ஊர் காவல் தெய்வம் செல்வமா காளியம்மன், உடையாளூரோட கடவுள். இங்கே வந்து இது வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணினார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த துர்கா வந்து எனக்கு வந்ததுக்கு அப்புறமே நிறைய நல்ல விஷயங்கள். இன்ஃபேக்ட் வந்து எனக்குள்ளேயே நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் வந்ததுன்னு சொல்லலாம். இந்த துர்கையும் வந்து நான் வந்து ஒரு பீடம் மாதிரி ஒன்று வச்சு வச்சுருக்கேன் இல்லையா. இது ஆக்சுவலாக வந்து என்னோடய பர்ஃப்யூமோட ஸ்டாண்ட் அது. ஸோ அதில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே அழகாக வந்து எனக்கு பூ வைக்கிறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும். அண்ட் கோல்டில் கூட இருக்கிறதுனால இதை வந்து நான் அதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ அது முதலே புதுசாக அந்த பர்ஃப்யூம் வாங்கின அன்னிலேருந்து நான் இங்கே வச்சுட்டுருக்கேன் அதை. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணின ஐட்டம் அப்படிங்கிற போல் இல்லை. அண்ட் இந்த மாதிரி மீனாக்காரி ஒர்க் பண்ண பீடங்கள்லாம் நிறைய கிடைக்கிறது. இது விஜயா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர்லேயும் இருக்குது, கிரி ட்ரேடிங்லையும் கிடைக்கும். அண்ட் திஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50 ருபீஸ். உங்களுக்கு அதில் ஏற்ற போல் சைஸஸ் இருக்குது அண்ட் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அண்ட் இங்கே வந்து இது என்னோடய சித்தி வந்து எனக்கு இது ராகவேந்திரர் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணினா. இது ஆக்சுவலாக ஜெர்மன் சில்வர் இது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ரொம்ப வருஷமாக நான் வச்சுட்டுருக்கேன், கருக்கலை ஒன்றுமே ஆகலை, ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பின்னாடி வந்து இங்கே புத்திகை மட்டில் இருக்கிற ராகவேந்திரர் அவரோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் கிருஷ்ணர் வச்சுருக்கேன். அண்ட் நான் லலிதா சஸ்ராமம் பாராயணம் பண்ணுறேன், எல்லாருக்கும் தெரியும் அது. அண்ட் டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் அதில் தான் வந்து ஒரு ஃப்ரைடே பண்ணுறச்ச ஒரு கொரியர் வந்தது பார்த்தா எனக்கே ரொம்ப ஷாக்கிங். எனக்கு பார்த்தா அங்கே லலிதா பரமேஸ்வரியோட விக்கிரகம் அமைச்சிருந்தா அம்மா அங்கே போயிட்டு வந்தா போல இருக்கு. ஸோ அங்கேருந்து அமைச்சிருந்தா பின்னாடி வந்து கல்யாண ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஆஞ்சநேயரை இது வந்து எனக்கு பாபா மாமி கொடுத்தா. மாமி கிட்டேருந்து நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ நிறைய இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஆஞ்சநேயர் பார்க்க முடியாது படிக்கிறா போல். ஸோ இந்த ஆஞ்சநேயர் தான் நான் வாங்கினேன் மாமி எடுத்து ஃபோட்டோ தாங்கோன்னு. அது நான் இன்னும் லேமினேட் பண்ணி வைக்கலை. அது எங்களோட தெய்வம் அழகர் கோவில் கள்ளழகர். அண்ட் இங்கே வந்து பாண்டுரங்கன் குமாரி இருக்கா. அண்ட் என்னோட ஃபேவரட் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துருப்பேன் இல்லைங்க, கிருஷ்ண ஜெயந்தி வீடியோலலாம் கூட இருப்பார். இவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிருஷ்ணரை. அண்ட் கிருஷ்ணரும் வந்து என்னோட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு வரார், இந்த குட்டி கிருஷ்ணா. ஸோ இந்த கிருஷ்ணரும் கிருஷ்ணர் வச்சிருக்கிற இந்த பீடம், இந்த ரெட் கலரில் உள்ள பீடம்,
இது ரெண்டுமே நான் வந்து மதுராவில் வாங்கினேன். மதுரா போன போது அங்கே வாங்கினது. ஸோ அப்போலேருந்து அவர் இருக்கார். கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 11 இயர்ஸாக இருக்கார் நினைக்கிறேன். 11-12 இயர்ஸாக அவர் இருக்கார், எங்கள் கூடவே வந்துட்டுருக்கார். இதுதான் வந்து நம்மளோட இந்த ரோல் இருக்கிறது. அண்ட் இது வந்து என்னோடய குங்குமச்சிமிழ் அது சின்ஸ் பீகாக் மாதிரி இருக்கிறதுனால நான் கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இது வந்து இந்த கோலம் அச்சு நிறையா இருக்குது, என்கிட்ட ஐஸ்வர்ய கோலம், இந்த மாதிரி ஸ்டார் சரவணபவ கோலம், பாதம், அந்த மாதிரி நிறையா. ஸோ எனக்கு வந்து சட்டை நீங்கள் போட முடியலைன்னா இது போட்டுவே நீட்டாக இருக்கும் அது. அண்ட் இது ஊதுவத்தி ஸ்டாண்ட். இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து நான் மயிலாப்பூரில் சுக்ரா ஜுவல்லரியில் வாங்கினேன். ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு அழகாக கீழே எதுவும் விழுறதில்லை. நிறைய ட்ரை பண்ணிட்டேன், அதில் கீழே விழும் அந்த ஊதுவத்தி ஏற்றினதுக்கப்புறம். இதில் வந்து ஒரு ட்ரிக் என்ன சொன்னேன்னா, கீழே கொஞ்சம் நம்ம மடித்து விட்டுக்கணும், அப்போது வந்து அதில் உள்ள டஸ்ட் எதுவுமே கீழே விழாது. ஸோ ஈஸி டு க்ளீன் நமக்கு. அண்ட் இப்போது நம்ம மேல் இதுக்கு போகலாம். எஸ், என்னோடய எல்லா ஃபேவரட்ஸும் மேலே தான் இருக்கா. ஸோ முதல்ல நம்ம பாபா கிட்டே வந்துடுவோம். ஸோ பாபா ஆக்சுவலாக வடக்கு நோக்கி தான் வைக்கணும்னு சொல்லுவாள். இவரோட கோவிலெல்லாம் பார்த்தேன்னா வடக்கு நோக்கி தான் இருக்கும் பாபாவோட கோவில். ஸோ அதனால் வந்து அந்த வெள்ளி பாபா மட்டும் நான் வந்து வடக்கு பக்கம் வச்சுருக்கேன். இந்த பாபா வந்து நான் வந்து ஷிரிடி போன போது வாங்கினது 2006. அப்போலேருந்து என் கூட இருக்கார் இவர். அண்ட் இவரை பற்றி சொல்லியே ஆனும். இவர் வந்து நான் கல்யாணம் ஆகி நான் வந்து நியூஜெர்சிக்கு போனேன், அப்போலேருந்து என் கூட இருக்கார். இவர் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நியூஜெர்சியில் இருந்தபோது ரொம்ப எனக்கு அப்போ ஒரு ஹோம் சீக் இருந்தது, ரொம்ப மனசில் கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படிலாம் இருந்தபோது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா, நான் யூஸ்வலாக அங்கே வந்து பெரிய பூஜை அந்த மாதிரிலாம் கிடையாது, அங்கே இவரோட பாதத்தை கீழே பார்த்தோன்னா எனக்கு மஞ்சளும் குங்குமமும் கலந்து எனக்கு கீழே நிறைய விழுந்திருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப என்னோட நேரில் நான் பார்த்த மிரக்கல் அப்படின்னு சொல்லலாம். என் கூடவே பாபா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நிறைய நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறேன்னா, பட் இவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியானோம். இவர் இல்லைன்னா நான் இல்லை, டெஃபினட்டாக. ஸோ என்னோட ஃபேவரட், என்னோடய எனக்கு அப்பா மாதிரி, எனக்கு என் குழந்தை, அப்பா, அம்மா எல்லாமே எனக்கு பாபா தான். எனக்கு ஏன்னா நான் எப்படி நான் இருந்தேன், என்னை வந்து எப்படி அவர் வந்து திருப்பி இந்த லெவலமே கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். அவரை வந்து நான் என்றைக்குமே நான் விடுறதா இல்லை. அவரே என்னை விட்டுட்டு ஐயோ மா விடுமா அப்படின்னாலும் நான் விடமாட்டேன். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, இந்த படி எங்கே வாங்கினேள் அப்படின்னு. இந்த படி வந்து நான் வந்து பூம்புகாரில் வாங்கினேன், நம்ம சென்னையில் தான். அங்கே வந்து வச்சுருக்கா. அங்கே வந்து ஆக்சுவலாக 5 ஸ்டெப்ஸ், 3 ஸ்டெப்ஸ், 7 ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நான் எங்கள் அம்மா அதில் 3 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கா. பெரிய பெரிய ஸ்டெப்ஸாக இருக்கும் அது. இது வந்து சின்னதாக காம்பேக்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக கொலுக்காக வாங்கினேன் அது. கொலுவில் வந்து அந்த நான் பண்ணின பிளேடோ இதெல்லாம் வைக்கிறதுக்காக. பட் எனக்கு இங்கே ரொம்ப அது ஆப்டாக அமைஞ்சிடுத்து. ஸோ இதில் வந்து எல்லா வெள்ளி விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த வெள்ளி விக்கிரகங்களுக்கெலாம் எப்படி வந்து பாலிஷ் போடணும் அப்படிங்கிறதும் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஸ்டில் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெள்ளி விக்கிரகங்கள்லாம் உங்களுக்கு எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயுமே கிடைக்கிறது. பட் நாங்கள் யூஸ்வலாக வாங்குறது எல்லாமே ஜிஆர்டியில் தான் வாங்குவோம். அண்ட் இந்த வேலும் வந்து இந்த கொடியும் வந்து எனக்கு இங்கே திருப்புகழில் கொடுத்தா, திருப்புகழ் இங்கே நடத்தினா, இங்கே ஆனுவல் திருப்புகழ் சத்சங்கம். ஸோ அங்கே கொடுத்தாவா அதை வந்து நான் வந்து பிளேடோவில் வந்து குத்தி வச்சுருக்கேன்னா. ஸோ இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா பேர் அதில் இருக்கும், எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளேடோவோ இல்லைன்னா வந்து ஒரு சின்ன கிளே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கலாம் அது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபாவோட பாதத்தை எப்போவுமே நான் எந்த கோவிலுக்கு போனாலும் கால் பிடிச்சி விடுவேன் பாபாவுக்கு. ஸோ அது மாதிரி தான் நான் இங்கே ஆத்லியும் பண்ணுறது. அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே நான் அபிஷேகம் பண்ணுவேன் பாபாவுக்கு, எல்லா பாபாவுக்கும் அபிஷேகம் பண்ணுவேன். எங்கள் அப்பாலாம் வந்து எவ்ரிடே வந்து எல்லா விக்கிரகங்களுக்குமே அபிஷேகம் பண்ணுவாள், எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணி ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணுவாள். சின்ஸ் எனக்கு இங்கே டைம்லாம் இல்லை அப்படிங்கிறனால வெறும் தேர்ஸ்டே நான் பண்ணுறேன் அது.
அண்ட் நம்ம மகாபெரிவா இருக்காங்க. அண்ட் இந்த மகாபெரிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னோடய பெரியம்மா கிஃப்ட் பண்ணது எனக்கு. என்னன்னாக்கா என்கிட்ட மகாபெரிவா நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோஸாக இந்த மாதிரி கட்அவுட்ஸில் இருக்கிறதுல பிக்சர்ஸ் நிறைய வச்சுருக்கேன்னா, ஆனால் இதில் வந்து பார்த்தேன்னாக்கா இங்கே பாருங்க அழகாக சிரிச்சுட்டுருப்பார். எனக்கு ரொம்ப நம்மளை பார்த்து அவர் சிரிக்கிறா போல எனக்கு தோணும், நம்ம கூட ஏதோ பேச வர்றார் அப்படிங்கிற போல தோணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இந்த இவரை பார்த்தா நம்ம நேர்லேயே நம்ம பார்த்து எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற போல இருக்கும். நம்ம கூடவே ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற போல. ஸோ இங்கே வந்து ஒரு பீடத்தில் வந்து நான் இந்த ஆஞ்சநேயர் வச்சுருக்கேன். இந்த ஆஞ்சநேயர் வந்து ஆக்சுவலாக தேஜஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது ஜெயஞ்செட்டி ரோட்டில் சென்னையில். அங்கே வந்து எங்கள் அம்மாக்காக நான் வாங்கினேன், கிஃப்ட் பண்ணேன் இது அம்மாவுக்கு. அப்புறம் வந்து அம்மா நான் இங்கே லண்டன் வரைச்சு அம்மா எனக்கு இந்த இவரை கொடுத்தா, நீ வச்சுக்கோ இவரை, உனக்கு கண்டிப்பாக இவர் வேணும், இவரோட அருள் கண்டிப்பாக உனக்கு இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் இந்த ராதாகிருஷ்ணன் வந்து இங்கே யூகேயில் வந்து ராதா மாதவ கல்யாணம் நடந்தது லாஸ்ட் இயர், அப்போ கொடுத்தா. ஸோ அவரையும் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் பின்னாடி ராமர் பட்டாபிஷேகம், முருகன் இருக்கார் பழனி முருகன். ஆனால் வந்து நல்ல அழகாக வந்து ராஜ அலங்காரத்தில் இது என்னோடய ஃபேவரெட், என்னோட சித்தி கொடுத்தது. அண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஏன்னா எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி எனக்கு முருகன் தான் வந்தார் எனக்கு சொப்பனத்தில். ஸோ அப்போவே எனக்கு சொன்ன அந்த மாதிரி குழந்தை பிறக்க போகிறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் கன்சீவ் ஆனேங்கிற விஷயமே தெரியாது. ஸோ இதுதான் வந்து என்னோடய சின்ன, நான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் இந்த இந்த ஆற்றுல வந்து இந்த வீட்டில் வந்து இதுதான். ஸோ இங்கே தான் உட்காந்துட்டு நான் வந்து மகாபாராயணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சாஸ்திராமம் படிக்கிறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவேன். ரொம்ப இஷ்டமான இடம், ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இங்கே வந்து இவன் வந்து சந்திக்க எடுத்துக்கிற அந்த பஞ்சபாத்திரம், சொம்பு, இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். வெள்ளி சாமான் எல்லாம், பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன் நான். அண்ட் தீபதி, குங்குமம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஓரிக்கையிலேருந்து பெரியவாளோட விபூதி. ஸோ அது தினம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து டேட்ஸ் எடுத்துப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன். ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம். அண்ட் ஆயில் எல்லாமே வந்து கீழே டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இங்கே இருக்கிற நாகபூஷணி அம்பாள் கோவிலில் வந்து பர்த்டேக்காக கொடுத்த அந்த க்ரீட்டிங் கார்டு. அண்ட் இங்கே நான் ஸோ இங்கே வந்து நான் ஒரு சின்ன குரு பீடம் மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா அதில் அழகாக வந்து எல்லா குருவும் சேர்த்து ஒரு இடமா வச்சுருப்பா ஒரு டேபிளில், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எனக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்னால இந்த விண்டோ செல்லில் வந்து நான் வச்சுருக்கேன். என்னோடய பாபாவையும் வச்சுருக்கேன், பெரியவாளையும் வச்சுருக்கேன். அண்ட் நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து அன்னபூர்ணி, அன்னபூர்ணி வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து அரிசி போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது அக்ஷத, குழந்தை நமஸ்காரம் பண்ணினா அப்படின்னாக்க அக்ஷதை போடணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் இங்கே வந்து எனக்கு இந்த கற்பூரவல்லி வேறு நன்னா வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த மரத்து கீழே வந்து பெரியவாளும் பாபாவும் இருக்கா போல் இருக்கும் இந்த இடம். ஸோ இதுதான் என்னோடய பூஜை அந்த மாதிரி ஆர்கனைசேஷன். அண்ட் இதில் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரா இருக்குது, அந்த ட்ராயே உங்களுக்கு காமிச்சுடுறேன். ஸோ இந்த கீழே உள்ள ட்ரா ஓப்பன் பண்ணாக்கா இதில் வந்து நான் ஒரு ட்ரேயில் வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அண்ட் தர்ப பவித்திரம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இது ஊதுபத்தி. அண்ட் இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக நிறைய அப்பா வந்து அங்கே கோயிலெல்லாம் அர்ச்சனை பண்ணதெல்லாம் அனுப்புவா. ஸோ அதெல்லாம் இதில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து திரி நூலெல்லாம் இதில் வந்து கலெக்டிவாக போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாமே வஸ்திரம், பாபா வஸ்திரம். எவ்ரி தேர்ஸ்டே நான் வந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு மாத்திர வஸ்திரங்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப இதில் அடைசல் எதுவும் வைக்கலை. இது வந்து ஹாலில் வந்து ஒரு சைடில் வந்து கிருஷ்ணரை வச்சுருக்கேன்.
ஸோ கிருஷ்ணர் நீங்கள் என்னோடய ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்டையும் நீங்கள் பார்த்துருப்பேன். கிருஷ்ணரும் புத்தரும் ரொம்ப ஃபேமஸ் என்னோடய வீடியோஸில். ஸோ அப்பப்போ வந்து ஏற்றா போல் என்னென்ன நாள் கிழமை வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றுவேன், அந்த பஞ்சகச்சம் மாற்றுவேன், நகையெல்லாம் மாற்றுவேன். ஸோ எங் வீட்டில் வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருப்பார் கிருஷ்ணரும் சரி பாபாவும் சரி. ஸோ இதுதான் என்னோடய பூஜை ரூம் ஆர்கனைசேஷன். அண்ட் இந்த வீடியோ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ ரொம்ப பிடிச்ச பண்ணின ஒரு வீடியோ இது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட பூஜை ரூம் ஐடியாஸையும் ஷேர் பண்ணுங்கோ. அண்ட் மே பாபா பிளெஸ் யூ ஆல் வித் லோட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் குட் ஹெல்த். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சுவாமி அலமாரி எப்படி இருக்குது, என்னோடய சுவாமி இடம் எப்படி இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு நிஜமாகவே ரொம்ப மனசில் சாந்தி கொடுக்கறக்கூடிய இடம் அப்படின்னாக்கன்னா அது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற அந்த பூஜை இடம் தான். ஸோ அந்த இடத்த நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீட்டாக வச்சுக்கலாம், நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கலாம், தினமும் விளக்கேற்றணும் காத்தாலையும் சாயங்காலமும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த விளக்கேற்றுறதுனாலையும் அந்த ஊதுவத்தினாலையுமே நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கணும் நம்மளோட வீட்டுக்குள்ள அப்படின்னு நான் நிறைய நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த பூஜை ஆர்கனைசேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை வேற ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன் சீக்கிரமாக. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you soon with another interesting video. Until then, it's Nithya Saumi signing off. Bye.